friends, welcome back to my channel Love Your Life. Ellore eppadi irkinga? Okay, first of all I have to thank everyone என்னோட வீடியோ வாட்ச் பண்ணிட்டு பொறுமையாக பார்த்து அதுக்கு நல்ல கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க. நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்களோட என்கரேஜ்மெண்ட்டும் சப்போர்ட்டும் எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டடாக இருந்தது. அது கண்டினியூவாக எனக்கு உங்கள் கிட்டேருந்து கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். ஓகே, ஸோ இன்றைக்கி நான் ட்ரெடிஷ்னல் வியரில் இருக்கேன். உங்கள் எல்லாருக்கும் தெரியும் என்ன ரீசன் சொல்லிட்டு. இன்றைக்கி நம்மளோட கணேஷா சதுர்த்தி, நம்மளோட ஃபேமஸ் ஃபெஸ்டிவல்ங்க இது. ஸோ இன்னைக்கு ஒரு ஆஸ்பீஷியஸ் டேன்றதுனால ஐ வாண்ட் டு கிவ் சம் இன்சைட்ஸ் ஆஃப் கணேஷா, லார்ட் கணேஷா. ஸோ வீடியோவில் போலவா? ஸோ கணேஷாவை பற்றி சொல்லும்போது ஃபர்ஸ்ட் நான் அவரோட ஹிஸ்ட்ரி பற்றி கொஞ்சம் சொல்லிடுறேன். லார்ட் கணேஷா வந்து சிவாவோட ஃபேமிலியை சேர்ந்தவர், அது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். லார்ட் சிவாக்கும் காடஸ் பார்வதிக்கும் பிறந்தவர் தான் லார்ட் கணேஷா. இவர் வந்து ஆக்சுவலி ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரியில் நான் சொல்ல போனால், இவர் வந்து ஃபஸ்ட்டு செஞ்சுரியிலே கணேஷா அப்படின்னு ஒருத்தர் இருந்தாருன்றதை கண்டுபிடிச்சிருக்காங்க. பட் ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் செஞ்சுரியில் தான் அவரோட பிக்சர், அதாவது அவரோட உருவ பொம்மைகள் அதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சாங்க. முதல் முதல்ல ஈஸ்டர்ன் ஆப்கானிஸ்தானில் தான் அவரோட உருவத்தை, அதாவது அவர் யானை முகம், கொஞ்சம் குண்டாக இருப்பார், தொப்பை பெருசாக இருக்கும், ஒரு தந்தம் உடஞ்சிருக்கும், இதெல்லாம் வந்து அவங்க கண்டுபிடிச்சாங்க. அடுத்தது மத்திய பிரதேஷ்லையும் ஒரு ஸ்கல்ச்சரை ஃபிஃப்த் செஞ்சுரியில் கண்டுபிடிச்சாங்க. இப்படிதாங்க வந்து கணேஷா வந்து அவரோட உருவத்தை வந்து இவங்க ஃபிக்ஸ் பண்ணாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா செவன்த் அண்ட் நைன்த் செஞ்சுரியில் தான் பெயிண்டர்ஸும் ஸ்கல்ச்சர்ஸும் அவரோட பிக்சர்ஸை வந்து கரெக்டாக வரைய ஆரம்பித்தாங்க. அண்ட் தேவர் என்ஜாயிங் தட், பிகாஸ் ஒரு யானை முகன் அப்புறம் வந்து ஒரு குண்டா ஒரு பேபி அப்படி வரையணும்னா அது ஒரு தனி ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இல்லையா. நம்ம லார்ட் கணேஷாவை யாரெல்லாம் வர்ஷிப் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, பேன் இந்தியா, கம்ப்ளீட்டா இந்தியா ஃபுல்லா எல்லாருமே அவங்கவுங்களோட ரிச்சுவல்ஸ், அவங்கவுங்களோட பிலீஃபை வச்சு அவங்க வந்து வர்ஷிப் பண்ணுவாங்க. ஹீஸ் அ மேன் ஃபார், ஆக்சுவலி பாத்தீங்கன்னா காட் ஃபார் எவ்ரி மேன் சொல்லுவாங்க லார்ட் கணேஷாவை. அதாவது ரிச் அண்ட் புவர் எல்லாருக்குமே அவர் ரொம்ப எளிமையான ஒரு காட், அதனால எல்லாருக்குமான காட் அப்படின்னு சொல்லி அவரை நம்ம வந்து வர்ஷிப் பண்ணுவாங்க. அவர் ஒரு பப்ளிக் ஃபெஸ்டிவலா நார்த் சைட்ல அவரை வந்து வர்ஷிப் பண்றாங்க. ஸோ மற்ற கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இந்தியா பார்டரை ஷேர் பண்ணுற நேபாள், தாய்லாந்து, பூட்டான், பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, இங்கேயுமே வந்து கணேஷ சதுர்த்தியை வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கங்க. இது மட்டும் இல்லாமல் கணேஷ சதுர்த்திக்கு வந்து ஒரு வித டிஃப்ரென்ஸ் இருக்குது. லைக் இப்போ எப்பவுமே பார்த்தீங்கன்னா அவரோட பர்த்டே எப்போ வரும்னா, சதுர்த்தின்ற திதியிலையும் அஸ்தம் அப்படின்ற நட்சத்திரத்தில் தான் வரும். எப்பவுமே ஆவணி மாதம் ஆகஸ்ட் லாஸ்ட் வீக் இல்லைனா செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கில் தான் அவர் பர்த்டே வரும். அந்த பர்த்டேவை தான் எல்லாருமே ரொம்ப விமர்சையாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. கணேஷாவை நம்ம வர்ஷிப் பண்ணால் நமக்கு என்ன பிளெஸிங்ஸ் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு ஹீஸ் அ காட் ஃபார் ரிமூவல் ஆஃப் ஆல் அப்டிகல்ஸ். அதாவது நமக்கு நம்ம ஒரு காரியம் செய்யும்போது ஒரு தடை வருது இல்லைங்களா, அந்த தடைகளை நீக்கிறதுக்கான முதல் காட் அவர் தான். அதனால தான் அவரை வந்து முழு முத கடவுள்னு சொல்கிறாங்க. அவரை முதல்ல கும்பிட்டுட்டு தான் மற்றவங்களை கும்பிடுவாங்க, மற்ற காட்ஸை கும்பிடுவாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு சக்ஸஸ், விஸ்டம், இன்டெலிஜென்ஸ் இது எல்லாமே வந்து தர ஒரே பவர்ஃபுல் காட் லார்ட் கணேஷாங்க. ஸோ கணேஷா எப்படி பிறந்தாருன்ற ஸ்டோரி உங்கள் எல்லாருக்கும் தெரியும், பட் நான் ரிப்பீட் பண்ணுறேங்க. லார்ட் பார்வதி ஒரு நாள் குளிக்க போகணும்னு சொல்லி துணைக்கு யாராவது வைக்கிறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து தன்னோட கார்டனில் ஒரு கிளே எடுத்து ஒரு பொம்மை மாதிரி பண்ணாங்க. அந்த பொம்மை வந்து தெரியாமல் அவங்க மூச்சுக்காத அந்த பொம்மை மேலே பட்டு அந்த பொம்மை வந்து உயிருள்ள அவங்க பராசக்தி இல்லையா, அவங்களோட மூச்சு காட்டுப்பட்ட உடனே ஒரு பொம்மையே வந்து உயிருள்ள ஒரு அழகான ஒரு ஆண் குழந்தையா மாறிடுது. அதை பார்த்தோன்னே சக்திக்கு வந்து அவ்வளோ சந்தோஷம். அவங்க வந்து பார்வதி வந்து அந்த குழந்தைய கொஞ்சி அதுக்கப்புறம் தன் குழந்தையே வந்து துணையாக வச்சுட்டு அவங்க குளிக்க போகிறாங்க. அந்த டைமில் லார்ட் சிவா அங்கே வராரு. அவருக்கு இந்த சீன் எதுவுமே தெரியாது. ஸோ அதனால அவர் வந்து நான் தன்னை உள்ளே போகும்போது இந்த பையன் வந்து தடுக்கிறான். யார்? லார்ட் கணேஷா, சைல்ட் கணேஷா. அப்போ வந்து அவருக்கு ஒன்றுமே புரியல, யார்ப்பா நீ, எதுக்குப்பா நீ என் ஒய்ஃபை பார்க்கறதுக்கு நீ தடுக்கிறன்னு கேட்கும்போது, நான் வந்து பார்வதியோட சன்னுன்னு சொல்கிறாரு. அவருக்கு ஒரே ஷாக்கு. அண்ட் அவர் வந்து ஓகே, தட்ஸ் ஓகே, பட் நான் போய் பார்க்கணும்னு சொல்லும்போது அவர் கணேஷா வந்து விடலை. உடனே வந்து சிவனுக்கு கோபம் வந்துடுது. லார்ட் சிவாக்கு கோபம் வந்தால் என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அவர் வந்து அவரோட சப்போர்ட்டுக்காக இந்த உலகமே வந்துருச்சான். அதாவது தெய்வலோகத்திலிருந்து எல்லாருமே வந்துட்டாங்க. விஷ்ணு, இந்திரன், பிரம்மா, சப்த ரிஷிகள் எல்லாருமே வந்து சிவனுக்கு வந்து சப்போர்ட்டாக வந்தாங்க. யார் வந்தாலும் எல்லாரையுமே வந்து
வார்த்தையாலும் சரி சண்டையாலும் சரி யாருமே வந்து கணேஷாவை வந்து ஒன்றுமே பண்ண முடியலைங்களாம். எல்லாருக்கும் பயங்கர ஷாக்கு, இவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு சைல்டா அப்படின்ட்டு. அப்போ தான் வந்து சிவாக்கு வந்து கொஞ்சம் லார்ட் சிவாக்கு அதிகமாக கோபம் வந்ததுனால அவர் ருத்ர தாண்டவம் ஆடினார். அப்போது பை மிஸ்டேக் அவர் வந்து கணேஷாவோட தலையை துண்டிச்சிட்டாரு. அப்போது வந்து அந்த அம்மான்ற சத்தத்தை கேட்டுட்டு தான் பார்வதி வெளியில் வராங்க. அவங்க வந்த உடனே அவங்களுக்கு ஒரு பெரிய ஷாக்கு, தன் குழந்தைய யார் இந்த மாதிரி செஞ்சதுன்னு சொல்லி அவங்க ரொம்ப கோவப்படுறாங்க. அப்போ சிவா அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவருக்கு அவங்களை கன்வின்ஸ் பண்ணிவிட்டு இந்த திசையில் போகிற ஒரு தலையை எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லும்போது ஒரு யானை முகம் தான் அவங்களுக்கு வந்து, ஒரு யானை தான் அந்த பக்கம் போயிட்டு இருந்தது. யானையோட தலையை கொண்டு வந்து இந்த கணேஷாவோட தலைக்கு ஃபிக்ஸ் பண்ணி ஒரு ரீபர்த் கொடுக்குறாரு. அதாவது ஒரு மறுபிறவி கொடுத்து கணேஷாவை திருப்பி வந்து, அது மட்டும் இல்லை அவர் ஒரு வரமும் கொடுக்குறாரு. என்ன வரும்னு கேட்டால், ஒன்று முதல்ல கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம்தான் மற்ற கடவுளை கும்பிடணும் அப்போ தான் அவங்க கேட்குற விஷயத்த பிளெஸ்ஸிங்ஸை நம்ம கொடுப்போம் அப்படின்ட்டு ஒரு வரம், பெரிய வரத்தையும் சிவன் கொடுக்குறாரு. இதுதான் வந்து விநாயகரோட பர்த் ஸ்டோரி. அது ரொம்ப ஸோ லார்ட் கணேஷாவை 108 நேம்ஸ் வந்து அவருக்கு இருக்குங்க. அந்த நேம்ஸ்லாம் வந்து ஒவ்வொரு நேம்க்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்குது. அவரோட நேம்ஸில் பார்த்தீங்கன்னா ஓம்காரா, அதாவது ஓம் என்ற பிரணவம் வந்து ஆரம்பித்தது அந்த காஸ்மிக் சவுண்டோட ரீசனே வந்து கணேஷா தான். ஸோ நீங்கள் பார்க்கலாம் அந்த ஓம் பிக்சர்லேயே சில கணேஷா வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பிக்சர்ஸ்லாம் நம்ம கிடைக்கும் நம்மளுக்கு ஷாப்பில். ஸோ இந்த மாதிரி அவருக்கு நிறைய பேர்ஸ் இருக்குது, விக்னேஸ்வரா, கணபதி, ஏகதந்தா, விநாயகா, கஜானனா, நிறைய பேர் அவரோடது. அவர் வந்து ஒவ்வொரு பேருக்குமே உமாபுத்ரா, சித்திப்ரியா அப்படின்னு நிறைய பேர்கள் இருக்குது. அன்னைக்கு விநாயகரை வர்ஷம் பண்ணும்போது ஒரு விஷயம் பண்ணக்கூடாதுன்னு விநாயகரே நமக்கு சொல்லியிருக்கார். அதை பற்றின ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி தான் நான் இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இது என்னென்னா, ஒரு விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு விநாயகர் நல்லா கொழுக்கட்டை, ஸ்வீட்டு, அப்பம் எல்லாம் சாப்பிட்டுட்டு ஃபுல்லாக பெரிய வயிற்றோட தன்னோட வாகனம் இருக்கு இல்லையா ரேக்ல, அதில் உட்காந்துட்டு அவர் போயிட்டே இருந்தாராம். திடீர்னு அந்த ஒரு ஸ்னேக் அவங்க முன்னாடி வந்து பயம் பொறுத்திச்சான். அந்த ஸ்னேக் வந்து அதை பார்த்துட்டு அவர் ரேக்லேருந்து கீழே விழுந்துட்டாரா, அந்த வாகனத்துலேருந்து கீழே விழுந்துட்டு அவர் வயிற்றில் சாப்பிட்ட எல்லா ஸ்வீட்டும் வெளியில் வந்துருச்சான். திருப்பி அது எல்லாத்தையும் எடுத்து அவர், ஏன்னா அவர் காட் இல்லையா, ஸோ அவர் இந்த மேஜிக்ஸ்லாம் பண்ணுவார். ஸோ எல்லா ஸ்வீட்டும் திருப்பி வயிற்றுக்குள்ளே போட்டுட்டு அந்த கோவத்தில் அந்த ஸ்னேக் எடுத்து தன்னோட வயிற்றில் கட்டிக்கிட்டாராம். அதனால தான் நீங்கள் இவரோ பிக்சர்ஸில் பார்க்கும்போது விநாயகர் பிக்சர்ஸில் வந்து அவர் வயிற்றில் ஒரு ஸ்னேக் கட்டிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த மூன் வந்து ஆகாயத்திலேருந்து பார்த்து சிரிச்சிடுச்சான். ஏன்னா அவங்களுக்கு ஒரு காமெடி சீன் மாதிரி இதெல்லாம் தெரிஞ்சிருக்கு. அதனால மூன் சிரிச்சிட்டாரு. அவ்வளோதான் கோவம் வந்த விநாயகர், என்னோட பர்த்டே அன்னைக்கு இந்த மாதிரி நட்டதை பார்த்து நீ சிரிச்ச இல்லையா, என் பர்த்டே அன்னைக்கு உன்னை பார்க்குறவங்கள நான் கர்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சாபத்தை கொடுத்துட்டாராம். நமக்கு டெஃபினட்டாக அவர் சக்ஸஸும் வெற்றியும் நம்மளை வந்து கண்டிப்பாக நமக்கு கொடுப்பாரு, அதை நம்ம நம்புவோம். ஸோ உங்கள் ஃபேமிலியோட, உங்கள் சில்ட்ரன்ஸோட நல்லா இந்த விநாயகர் சதுர்த்தி ஃபெஸ்டிவலை நீங்கள் நல்லபடியாக கும்பிடணுன்னு நான் வந்து உங்கள் எல்லாரையும் கேட்டுக்கிறேன்.